கொரத்தூர் அரசு உதவி பெறும் துவக்க பள்ளியில் பள்ளியின் தாளாளர் ஆறுமுக சித்தர் சுமார் 150 ஒரு டன் அரிசி மளிகைப் பொருட்கள் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த ஒரத்தூர் ஊராட்சியில் இயங்கி வரும் கருப்பசாமி வித்யாலயா அரசு உதவி பெறும் பள்ளியில் சுமார் 150 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் விவசாயத்தை நம்பி வாழும் நிலையில் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பள்ளியின் தாளாளர் ஆறுமுக சித்தர் தலைமையில் ஒரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் தலைமை ஆசிரியர் ரமேஷ் பாபு, உதவி ஆசிரியர் சுடர் பூவரசி ஆகியோர் முன்னிலையில் சுமார் ஒரு டன் அரிசி மளிகைப் பொருள் மாணவர்களுக்கு நேரடியாக ராயப்பேட்டை, கிளியனூர் பாளையம், சேந்தங்குடி, மதுராந்தக நல்லூர், பரதூர், ஒரத்தூர் ஆகிய ஊர்களுக்கு சென்று மாணவர்களின் பெற்றோரை அழைத்து நேரடியாக பள்ளியின் சார்பாக ஆறுமுக சித்தர் வழங்கினார். இது அப்பகுதி கிராம பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது.